வணக்கம் அன்பர்களே, வேதத்ரேய யோகத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்றொரு பயிற்சிக்கான விளக்கத்தை காணலாம். நமது குருமகான் வேதத்ரேய மகர்ஷி அவர்கள் வழங்கிய எளிய முறை உடற்பயிற்சியில் இறுதியாக செய்யக்கூடிய பயிற்சி உடல் தளர்த்துதல் எனப்படும் ரிலாக்ஸேஷன் என்ற ஒரு பயிற்சியாகும். இந்த பயிற்சி ஒரு தவம் போல செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகும். அதாவது உடலை பல வழிகளில் அசைத்து திருப்பி உயற்றி இறக்கி இந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் எல்லாவற்றையும் சரி செய்துவிட்டு இந்த உடலையும் உடல் உறுப்புகளையும் நினைத்து அவற்றுக்கு ஊடாக நம்முடைய மனசக்தியை செலுத்தி குறைபாடுகளை நீக்கி, அதாவது நம்முடைய ஜீவகாந்தத்தாலேயே நம்முடைய உடலுக்குள் சக்தியை செலுத்தி இந்த குறைபாடுகளை நீக்கி முழுமை செய்து தருவதுதான் இந்த உடல் தளர்த்துதல் எனப்படும் ரிலாக்ஸேஷன் பயிற்சி. இந்த பயிற்சி செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என்பது ஒரு பொதுவான கருத்து. ஏனென்றால் இது நிறைவான முழுமையை தரக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் ஒன்றுமே இல்லையே, ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு அங்கே இடமில்லை. நீங்கள் அப்படி நினைத்துவிட வேண்டாம். ஒரு இரவு முழுவதும் தூங்கி எழக்கூடிய அதே பலன் இந்த ஒரு 10 நிமிட பயிற்சியில் கிடைத்துவிடும். நன்கு உங்களுக்கு இரவு தூக்கம் இல்லை என்றால் கூட இந்த ஒரு பயிற்சி செய்தால் ஆழ்ந்த தூக்கத்தில் கிடைத்த அதே நிம்மதி நிறைவு இந்த பயிற்சியால் கிடைத்துவிடும் என்பது உண்மையானது. எனவே யாரும் இந்த பயிற்சியை கடந்துவிடாமல் முழுமையாக செய்துவிட்டு பிறகு உங்களுடைய வழக்கமான வேலைகளை ஆரம்பியுங்கள். இந்த உடல் தளர்த்துதல் எனும் பயிற்சியில் நாம் செய்யக்கூடிய சில முன்னோட்டமான விளக்கங்களை இப்பொழுது காணலாம். வழக்கமாக நம்முடைய எளிமறை உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்கள் உடலில் இறுக்கமான ஆடைகள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நல்ல காற்றோட்டத்தை பெறக்கூடிய இயல்பான ஆடை போதுமானது. வெற்றுடம்போடு செய்ய வேண்டாம், அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உடல் காற்றழு வெப்பத்தாலும் பாதிக்கப்படக்கூடும். அதாவது தோல் வறண்டு போவதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். எனவே ஏதேனும் ஒரு மெல்லிய ஆடையை முடித்துக் கொள்ளலாம். இதை வெறும் தரையில் செய்யக்கூடாது. ஒரு பாய் அல்லது விரிப்பு ஒரு துண்டு என்று வைத்துக் கொள்ள வேண்டும். தரையில் உட்கார்ந்து அல்லது படுத்து செய்ய முடியாதவர்கள் ஒரு கட்டிலில் அதன் மேல் மெத்தையில் செய்யலாம், தவறில்லை. ஆனால் அந்த மெத்தை ஒரே அளவாக இருக்க வேண்டும். அதாவது ஃபிளாட் என்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஒரு மெதுமெதுவாகவோ அல்லது உயரம் கூடி இறங்குவதாகவோ அல்லது தலையை வைத்தோ செய்யக்கூடாது. படுத்தால் ஒரே அளவாக கிடைமட்டமாக இருப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது முக்கியமானது. தரையில் செய்யும் பொழுது நம்முடைய உடல் அந்த விரிப்பை விட்டு தரையில் படக்கூடாது என்பது முக்கியமானது. நாம் படுத்து கொண்டு செய்வதால் நம்முடைய உடல் இயல்பான நிலையில் இருக்க வேண்டும். ஒரு பக்கமாக திரும்பியோ அல்லது கால்களை மடக்கியோ கைகளை மடக்கியோ வைத்துக் கொள்ளக்கூடாது. கைகளை உங்கள் உடலுக்கு இரண்டு பக்கமும் விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஏதேனும் வாங்குவது போல கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கால்களை முடிந்த அளவு ஒட்டி வைக்காமல் விரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதிகமாக விரிக்கக்கூடாது. இயல்பான விரிவு நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதேபோல கால்களை பாதங்களை மடக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறுக்கமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை.
ரிலாக்ஸ் என்ற நிலையில் பாதங்களை வைத்துக் கொள்ளலாம். விரல்களையும் சேர்த்து வைக்க வேண்டியதில்லை, இயல்பான விரல் அமைப்பில் வைத்துக் கொள்ளலாம். நான்கு விரலையோ ஐந்து விரலையோ ஒட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உள்ளங்கை மட்டும் மேல் பக்கமாக தெரிய வேண்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் படுக்கும் பொழுது, நீங்கள் இந்த நிலையில் பயிற்சியை ஆரம்பிக்கும் பொழுது உட்கார்ந்த நிலையில் உடனடியாக மல்லாக்க படுக்காமல் உங்களுக்கு இடதுபுறம் கை ஊன்றி உடலை வலப்பக்கமாக கொஞ்சம் திருப்பி படுப்பது நல்லது. அதுபோல இந்த பயிற்சியை முடித்துவிட்டு எழும்பொழுதும் உங்களுக்கு இடது பக்கமாக கையை ஊன்றி வலது பக்கம் திரும்பி எந்திரிக்க வேண்டும் என்பது முறையானது. ஏனென்றால் நம்முடைய உடலில் உயிர் சக்தியானது இடமிருந்து வளமாக சுரண்டு கொண்டே இருக்கிறது. அந்த ஓட்டத்திற்கு நாம் ஒத்துழைப்பதாக இந்த உடலை அசைக்க வேண்டும் என்பது ஒரு பொது கருத்து. முரண்பாடாக செய்யும் பொழுது அங்கே ஒரு தளர்வு கிடைக்கும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் இடது பக்கம் திரும்பி பிறகு வலது பக்கமாக எந்திரிக்கும் பொழுது அந்த ஓட்டத்திற்கு இயல்பாக இருப்பதாக ஒரு நிலை வந்துவிடும். அதற்காக இதை செய்யலாம். ஒரு சிலர் படுக்கும் பொழுது கூட உட்காரமால் அப்படியே படுப்பதாக வைத்துக் கொள்வார்கள். கட்டிலில் ஜம்ப் என்று சொல்லி உழுவதாக வைத்துக் கொள்வார்கள். அப்படி செய்ய வேண்டியதில்லை. உட்கார்ந்து இடது பக்கம் திரும்பி மெதுவாக படுக்கலாம். ஒரு சிலர் உட்கார்ந்து அப்படியே தலையை பின்பக்கமாக சாய்த்து மல்லாக்க படுத்து விடுவார்கள். அப்படியும் படுக்கக்கூடாது. நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தால் அந்த தலையணைக்கு பதிலாக என்ன பொருள் இருக்கிறதோ அதில் நீங்கள் மோதிக்கொள்வீர்கள். உங்கள் தலை காயம்பட்டுவிடும், அல்லது செவரில் முட்டுவிடலாம், கட்டிலின் தலை அடிபடலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் பின்பக்கமாக திரும்பி பார்த்து தலையை வைத்துக் கொள்வது நல்லது. அதுபோல இந்த பயிற்சி செய்யும் பொழுது கொஞ்சம் தூங்காமல் விழிப்பாக இருப்பதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் படுத்தாலே ஒரு சிலருக்கு தூக்கம் வந்துவிடும். பெரும்பாலருக்கு அமைதியாக உட்கார்ந்தாலே தூக்கம் வந்துவிடும். ஒரு பிரயாணம் செய்யும் பொழுது பார்த்தால் பஸ்ஸில் ரயிலில் உட்கார்ந்த ஒரு 10 நிமிடத்தில் நம்மீது தலை சாய்த்து விடுவார்கள். நமக்கெல்லாம் அப்படி தூக்கம் வருவதே இல்லை. உடனடியாக தூங்கிவிடாமல் இந்த பயிற்சி ரிலாக்ஸேஷன் செய்யும் பொழுது முடிந்த அளவு விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த பயிற்சியின் முழுமையை நாம் அனுபவித்து செய்ய வேண்டும். இடையில் தூங்கிவிட்டால் தவறில்லை, ஆனால் தூங்காமல் இந்த பயிற்சியை செய்தால் தூக்கத்தில் உண்டாகும் பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும். நீங்கள் மறுபடி அந்த ஒரு நாள் முழுவதும் தூங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவிற்கு உடல் அந்த சோர்வை அகற்றிவிட்டு சுறுசுறுப்பாக உங்களை வைத்துக் கொள்ளும். உடலும் மட்டுமல்ல உடல் உறுப்புகளும் அதோடு இணைந்த மனமும் உங்களுக்கு சுறுசுறுப்பை வழங்கி ஒரு நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இயல்பாக சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும். குதூகலம் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கும் அந்த குதூகலத்தை கொடுக்க முடியும். எனவே இந்த பயிற்சி செய்யும் பொழுது தூக்கம் வராத அளவிற்கு கொஞ்சம் விழிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் செய்கின்ற அந்த பயிற்சியில் கவனம் வைத்தால் போதுமானது. அந்த கட்டளைகளை தொடர்ந்து கவனித்து வாருங்கள், அதுவே போதுமானது. இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்களே கட்டளை கொடுத்து செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுவது உண்மைதான். செய்யலாம், ஆனால் நீங்கள் தூங்கிவிடக் கூடாது என்பதுதான் முக்கியமானது. அதனால் நீங்களே கவனமாக இருந்து கொண்டு நீங்களே கற்றலை சொல்லி ஞாபகப்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்து என்ன என்று சொல்லுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பழக்கப்பட்டவர்களுக்கு இது மிக சுலபமாக இருக்கும் என்றாலும் ஆரம்பகால சாதகருக்கு கொஞ்சம் கடினம். அதனால் இந்த உடல் தளர்த்துதல் ரிலாக்ஸேஷன் எனக்கூடிய அந்த கற்றலை ஒளிக்குறிப்பை உங்கள் கைபேசியில் அல்லது வேறு வகையில் அதை ஓடவிட்டு அந்த ஒளியை கேட்டு வாங்கி நீங்கள் செய்யலாம். அல்லது ஹெட்போன் மாட்டிக்கொண்டு உங்கள் காதுகளுக்குள்ளாக அந்த ஒளியை கேட்டு வாங்கி செய்வது நல்லதுதான். ஆனால் அது ஒரு
பிரச்சனையாக, வழியாக, தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பது உண்மையானது. இயல்பாக உங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் உடலை, உடல் உறுப்புகளை, ஐம்புலன்களை உறுத்தி கொள்ளக்கூடாது என்பது பொது கருத்து. அதற்கு மாறாக எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல நீங்கள் இந்த பயிற்சியை முடித்து எழும்போது இடது பக்கம் கைகளை ஊண்டித்தான் எந்திருக்க வேண்டும். உடனடியாக அப்படியே எந்திருக்கக்கூடாது, முக்கியமானது. அதற்கு பிறகு இயல்பாக இருந்து கொண்டு உங்களை வழக்கமான வேலைகளை செய்யலாம், தவறில்லை. நாம் நல்ல ஓய்வில் இருந்து எழுவதால் இதற்கு பிறகு நீங்கள் மறுபடியும் அமைதியாக உட்கார வேண்டியதில்லை. வேலை தினம் இயல்பான அமைதியான வேலைகளை செய்ய வேண்டியதில்லை. அடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறதோ அது நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏனென்றால் ஏற்கனவே உங்கள் உடலும் மனமும் அமைதி பெற்று விட்டது. எனவே மறுபடி நீங்கள் அமைதியாக உட்கார வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. தளர்த்துதல் எனும் ரிலாக்ஸேஷன் முடித்த பிறகு அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வேலை இருக்கிறதோ அதில் கவனம் செலுத்தி நீங்கள் தாராளமாக இயங்கலாம். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.